ஸோ திஸ் இஸ் ஃபார் டென்த் ஸ்டாண்டர்ட். ஒன் மார்க் கொஸ்டின் வந்து ஷார்ட்கட் மெத்தடு, ரொம்ப குறுகிய காலத்தில் ஆன்சர் வந்து எப்படி டிக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான் உனக்கு. இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 2 இருக்கா? அப்போ 6-ஐ வந்து அந்த 2 உறுப்புகளால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 வரும். ஸோ ஆன்சர் 3 ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இங்கே மொத்தம் வந்து 2 எலிமெண்ட் இருக்குது, அப்போ 6 டிவைடு 2 போட்டிங்கன்னா 3. அடுத்தது ஏ இஸ் கிவன் அஸ் திஸ், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ யூனியன் சி, இதை மட்டும் எடுத்துக்கலாம். பி விட்டுரு. ஏல எத்தனை இருக்குது? 3 இருக்கா? சியில் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? 3-ம் 4-ம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 12. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எது சரியான கூற்று? இந்த சரியான கூற்றில் பார்த்தீங்கன்னா ஏலி சீல் எவ்வளோ இருக்குது? 7-ல் 2 இருக்கா? சீல் எவ்வளோ இருக்குது? 2 எலிமெண்ட்டு. அப்போ மொத்தம் 4, 2 2 4 வச்சுக்க. அடுத்ததில் பியில் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. சீல 4 இருக்குது, அப்போ 16. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஸ்மால். அப்போ இந்த இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். தென் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இல்லாட்டி கூட இந்த ஆர்டர் வர்றதை பார்த்துக்க. ஏல பிகின் ஆகுறது, இதில் 2 வருது இது வேண்டாம், இதுலேயும் 2 வருது இதுவும் வேண்டாம். இப்போ இந்த 2 எது சூஸ் ஆகணும் அப்படின்னா இது பியில் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஆர்டர் படி 7 ஆரம்பிக்கணும். அதனால் இது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தென் கமிங் டு த 4th கொஸ்டின், இது வந்து ஃபார்ம்டாக உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். பிகாஸ் இதோட ஃபார்ம்டா என்ன? 2 பவர் PQ, 2 பவர் MN அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த 2-ஐ மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு இதை டிக் பண்ணிக்க. அப்படி இல்லாட்டி கூட இங்கே மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 5 எலிமெண்ட் இருக்கா? அப்போ இங்கே 10 இருக்கா? 10 டிவைடு 5 எலிமெண்ட், இதை டிவைட் பண்ணால் 2. இங்கே 24 4-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 2. ஸோ அந்த மாதிரி ஞாபகத்துக்கலாம். இதை விட இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா இதுக்கு என்ன? 2 பவர் PQ விட்டுட்டு 2-ஐ மட்டும் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது ரொம்ப ஈஸி. இங்கே பகா எண்ணு இருக்குது. பகா எண் அப்படின்னா 1 என்பது பகா எண் அல்ல. 1-ஐ எப்பவுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 வந்து பகா எண் அல்ல. அப்போ 1-ஐ விட்டுட்டு மிச்சம் 2 எடுக்கிறப்போ 2, ஏன்னா இது வந்து வர்க்கம்னு வருது. இதை வர்க்கப்படுத்துகிறப்போ 2-ஐ வர்க்கப்படுத்தினா 4, அதுக்கப்புறம் இது எல்லாமே வர்க்க எண். ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. இதில் இந்த 2 நமக்கு கண்டிப்பாக பொருந்தாது. இந்த 2 ஏதோ ஒன்று சூஸ் பண்ணு, 1 பகா எண் அல்லன்னு சொல்லிவிட்டு அப்போ இது வந்து சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 5, இங்கே 2, 5 - 2 3. அப்போ 3 ஸ்டார்ட் ஆகுற இந்த ஒரு பேர் தான், இந்த ஒரு ஜோடி தான் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நீ சூஸ் பண்ணிக்கிற. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மில் கண்டிப்பாகவே இது உனக்கு தெரியும். இந்த ஆப்ஷனில் இது தான் 2 பவர் MN, இது பை ஃபார்மில் யூ கேன் ரைட் திஸ். நம்ம கொஸ்டின் நம்பர் 8 ஈஸி. ஏன்னா சமணி சார்புன்னு கொடுத்தனா இங்கே 8 இங்கேயும் 8, இங்கே 6 இங்கேயும் 6. ஸோ தட் யூ கேன் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 ஒன்றுக்கொன்று சார்பு, இதுவும் ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே வெவ்வேறு 4, 8, 9, 10 எல்லாம் வெவ்வேறாக எண்களாக இருப்பதால் இது வந்து ஒன்றுக்கொன்று சார்பு. அடுத்தது 2 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ஸ்கொயர்டு பண்ணுற, எதை ஸ்கொயர்டு பண்ணணும்? 3 வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 9. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. 2 அப்படியே எழுதிக்கிறோம், இந்த 3 வர்க்கப்படுத்தினா 9. அடுத்தது இருபுற சார்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. இருபுறமும் சமமாக இருக்கிறது. இங்கே 7 அடுத்ததும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 7 இருக்கணும். ஸோ இந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியானது. இது அப்படியே ஒரு ஆர்டராக எழுத, இங்கே என்ன இருக்குது? 0, அடுத்தது என்ன? 1, அடுத்தது என்ன? 2, அடுத்தது திரும்ப 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் வேண்டாம். அப்போ மிச்சம் இருக்கிற இந்த 0, 1, 2 இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் கரெக்டு. இது எப்படின்னா ஒருவர், இங்கே இருவர், இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், 2 இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த இது வந்து லெஸ்ஸாக இருக்கும். அல்லது ஒரு ஆப்பிள், இங்கே 2 இருக்குது, அப்போ ஒரு ஆப்பிள்ங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெஸ் தான் அது ஈக்குவல்ட்டு ஞாபகத்தில். ஏதோ ஒரு குவான்டிட்டி, ஏதோ ஒரு அளவாக வச்சுட்டு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது 14 நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா மதிப்பும் கண்டுபிடிக்கணும், தென் பீட்டா மதிப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை மதிப்பு கண்டுபிடிக்கணும்? 2 கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே 2, -1 அப்படின்னு ஞாபகத்துக்கிறேன். அடுத்தது ரொம்ப ஈஸியானது. இங்கே -x³ கேன்சல் ஆயிரும். கண்டிப்பாக மிச்சம் என்ன இருக்கும்? x² இருக்கும்.
ஸோ அது வந்து என்ன சார்புன்னு சொல்கிறாங்க, இருபடி சார்பு. தேங்க்யூ.